திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே சாலை அமைக்கும் பணியில் ஒப்பந்ததார் அலட்சியத்தால் விபத்தில் சிக்கி உயிரிழந்த தொழிலாளியின் குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேடசந்தூர் அடுத்த வடமுதுரை அருகே தார் சாலை அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த கரூரைச் சேர்ந்த காளியப்பன் என்ற தொழிலாளி எந்திரத்தில் சிக்கி உடல் சிதறி உயிரிழந்தார். விபத்தில் பலத்த காயமடைந்த திருச்சியைச் சேர்ந்த சின்னத்துறை என்பவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்காமல் தொழிலாளிகளை பணியில் ஈடுபடுத்தியதே இந்த விபத்திற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் விபத்தில் பலியான காளியப்பன் குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் வழங்குவதோடு அவரது இரண்டு மகன்களின் கல்விச் செலவை அரசே ஏற்க வேண்டும் என்று உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்போ இறந்து போனவர் ராஜேந்திரன் அப்படிங்கிறவரை பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு பொண்ணு ரெண்டு பசங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க. பொண்ணுக்கு வந்து படிக்க வைக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக 12வது படிக்கும் போதே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. பசங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க. அவங்களோட வாழ்வாதாரமே இறந்து போன ராஜேந்திரன் அப்படிங்கிறவர் தான். அவர் இல்லாமல் இந்த குடும்பம் என்ன நிலைமைக்கு ஆளாகும்? ரெண்டு பசங்க சின்ன பசங்க இவங்களை வச்சுட்டு இந்த குடும்பம் என்னத்துக்காக? எங்கள் ஊரில் இருக்கவங்க எல்லாருமே இது மாதிரி ரோட்டு வேலைக்கு தான் போயிட்டு இருக்காங்க. ஆனால் பாதுகாப்பு உபகரணங்கள் எதுவுமே கிடையாது. அரசு அதிகாரிகள் வந்து அந்த பாதுகாப்பு இதெல்லாம் செஞ்சு தரணுங்க. ரெண்டு குழந்தைங்க ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க மூணு பேர்த்தோட கல்வி செலவையும் அரசு ஏற்றுக்கணும். அவங்க குடும்பத்துக்கு நிவாரணம்லாம் கொடுக்கணும். இல்லாமல் அந்த வேலையில் வந்து நானும் முன்னாடி வேலை பார்த்துருக்கிறேன். மிஸ்லாம் விபத்து நடந்திருக்குது. எங்களுக்கு வந்து அந்த உடைகள் எதுவுமே எங்களுக்கு எதுவுமே இல்லை. பாதுகாப்பு எங்களுக்கு எதுவுமே கிடைச்சது இல்லை. இதாம வந்து அவங்க இறந்தவங்களுக்கு வந்து ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்களுக்கு பாதுகாப்புமே எதுவுமே இல்லாமல் இருக்கு. அது வந்து கவர்மெண்ட் ஏதாச்சும் நிதியுதவி கொடுத்து இந்த அவங்களை எதாச்சும் பண்ணணும். விபத்தில் உயிரிழந்த காளியப்பனின் ஊரைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் சாலை அமைக்கும் பணிகளில் ஈடுபடுகின்றனர். ஒப்பந்ததாரர்கள் தங்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்குவது இல்லை என்று புகார் கூறும் தொழிலாளிகள் இதுகுறித்து அரசு அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்ள கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.